ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிக்சன் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, பிளாக் டுட்டோரியல் பார்க்க போறோம். பிளாக் டுட்டோரியல் பார்ட் 1 பார்க்க போறோம். இதுல எப்படி பிளாக்ல சைன் அப் பண்றது, பிளாக் யூஆர்எல் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு பார்ப்போம். இன்னைக்கான வீடியோக்குள்ள போதுக்கு முன்னாடி, நீங்க இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணியும், பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடுற எல்லா வீடியோக்கும் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்துடும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து கூகுளில் பிளாகர் டாட் காம் அப்படின்னு விசிட் பண்ணி இந்த பேஜுக்கு வரலாம். இல்லை அப்படின்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி இந்த பேஜுக்கு வாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா சைனிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, கிளிக் பண்ணுங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த ஜிமெயில், அதாவது எந்த ஜிமெயிலில் நீங்கள் வந்து பிளாக் கிரியேட் பண்ண போறீங்களோ அந்த ஜிமெயிலில் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய பாஸ்வேர்டை வந்து என்டர் பண்ணுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற நெக்ஸ்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து டிஸ்பிளே நேம் அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. இது ஒன்றும் இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல், அதாவது நீங்கள் வந்து எதாவது பிளாக் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொஃபைல் யாராவது பார்க்குறாங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு நேம் ஷோ ஆகும், அந்த நேம் வந்து இதில் நீங்கள் வந்து கொடுக்கணும். இப்போ நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்கள் யூடியூப் சேனல் நேம் கொடுங்க, இல்லை அப்படின்னா உங்களுடைய நேமே கொடுங்க. இப்போ நான் என்னுடைய நேம் வந்து டைப் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கீழே கண்டினியூ டு பிளாகர் அப்படின்னு இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். இதில் வந்து நீங்கள் வந்து தவறு பண்ணிக்கோங்க, இது வந்து தேவையில்லை. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம யூனிக்கான ஒரு பிளாக் யூஆர்எல் வந்து கிரியேட் பண்ணுவோம், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி. இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் யூஆர்எல் இப்போ நம்ம வந்து கிரியேட் பண்ணுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ பிளாக் அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா இதில் நியூ பிளாக்னு இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைட்டில் இருக்குது, அதாவது டைட்டில்னால் ஒன்றும் இல்லை. இப்போ உங்களுடைய பிளாகரை வந்து சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டைட்டில்னா பார்த்தீங்களா, இப்போ நான் நிக்சன் தமிழ்னு கொடுத்துருக்கேன் என்னுடைய பிளாகில் நான் டைட்டில், இதில் நீங்கள் என்னது கொடுக்க போகிறீங்களோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து சும்மா அதே டைட்டில்னே கொடுத்துக்கிடுவேன். கொடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது அட்ரஸ், இந்த அட்ரஸ்னால் என்ன அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது கீழே பாருங்கள். இப்போ நான் இதை வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நிக்சன் தமிழ் பிளாகர் பிளாஸ்பா டாட் காம் அப்படின்னு இருக்குது, இப்போ நிக்சன் தமிழ் பிளாஸ்பா டாட் காம் இருக்குது, இதுதான் வந்து அட்ரஸ். ஓகேங்களா, இதில் நீங்கள் வந்து உங்களுடைய அட்ரஸை நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள். இப்போ ஆல்ரெடி யாராவது யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து கிடைக்காது. இப்போ வந்து நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். நீங்கள் வந்து ஆல்ரெடி யாராவது யூஸ் பண்ண அட்ரஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணாதீங்க. இப்போ வந்து கிடச்சிட்டு இதில் டிக் விழுந்துட்டு அப்படின்னா கிடச்சிரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் வந்து நீங்கள் வந்து சும்மா சூஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம வந்து இந்த டெம்ப்ளேட்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ கிரியேட் பண்ணுறதுக்காண்டி சும்மா ஒரு டெம்ப்ளேட்டை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கீழே கிரியேட் பிளாக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நானே வந்து பேசிக்கான டெம்ப்ளேட் தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், நான் ப்ரீமியமான டெம்ப்ளேட் இன்னும் வாங்கலை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிரியேட் ஆகிட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா டொமைன்ஸ், அதாவது நீங்கள் வந்து டொமைன் எதுவும் பை பண்ணுறீங்க அப்படின்னா கேட்குது. இது நம்மளுக்கு தேவையில்லை, நோ தேங்க்ஸ்னு கொடுத்துக்கோங்க. இதில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா வியூ பிளாக் அப்படின்றது நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கிரியேட் பண்ண அந்த யூஆர்எல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நான் சொல்லியிருந்தோம்ல அந்த நேம் வந்து உங்களுக்கு ஷோவாகும் அப்படின்னு, இதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய நேம் வந்து ஷோவாகுது. இப்போ உங்களுடைய ப்ரொஃபைலை யாராவது பார்க்குறாங்க அப்படின்னா அந்த நேம் வந்து ஷோ ஆகும். இதை நம்ம ஆஃப் பண்ணி கூட வைக்கலாம், அது எப்படி ஆஃப் பண்ணணும் அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான டுட்டோரியல் முடிஞ்சிச்சு. அடுத்த டுட்டோரியலில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒரு நியூ போஸ்ட் வந்து போடுறது, அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற செட்டிங், இதில் இருக்கிற சில ஆப்ஷனை வந்து பார்ப்போம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா அன்லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. எங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவோட இமீடியட் நோட்டிஃபிகேஷனுக்கு இந்த பெல் ஐக்கான் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள்.